கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்கும்படியாக நாம் பிரயாசப்பட்டு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த அருமையான ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். எல்லாவற்றிற்கும் ஊற்றும் உருடமாக இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த அந்த மகிமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியாக பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் வாய்க்கி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேதமே எங்களுக்கு வெளிச்சமாக, எங்கள் பாதைகளுக்கு தீபமாகவும், எங்கள் நடைபாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக, எங்கள் இருதயத்தின் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கள்ளத்திக்கிணறு சேகரத்திலே நான் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த இடத்திலும் அருள் பொழிவை பெற்று உருவானவராக பணியாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனாலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திற்கான சத்திய வசனத்தை நாம் ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆண்டவருடைய பாதபடியிலே அமர்ந்திருந்து நாம் தியானிக்கலாம். குறிப்பாக இந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் அடிச்சுனால் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசிரிக்கின்றோம். இந்த திருத்துவ திருநாளின் இரண்டாம் ஞாயிறை சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் ஆசிரிக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் ஆசிரிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வாரத்திலே நம்முடைய திருமண்டலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கதான தலைப்பை நாம் பார்த்தோம் அடிச்சுனால் படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8:3 மற்றும் 4 உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்தனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்கிறோம். படைப்பு என்பது ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கிய இந்த உலகத்திலே நாம் அனைவரும் ஒரு சிருஷ்டிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உருவாக்கியிருக்கிற அனைத்தும் அவருடைய கை வண்ணத்திலே உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இருக்கிறது. படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். நாம் அனைவரும் படைப்புகளாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த படைப்புகளாக இருக்கிற நாம் தானாக உருவாக்கப்படவில்லை, ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் உருவாக்கப்பட்டிருப்பது எதில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், எதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? வேதவசனம் அங்கே சொல்லுகிறது, நம் சாயலாக ஒருவரை உருவாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் உருவாக்கப்பட்டதும் ஆண்டவருடைய சாயலின்படியே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி படைப்பு என்பது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர் இந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஆண்டவர் உருவாக்கிய அனைத்தையும் விசித்திரமானது, வித்தியாசமானது, நம்மால் யூகிக்க முடியாதது. இன்றளவும் நாம் அதை
எப்படி இது நடக்கிறதோ என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அளவிற்கு அது இருக்குது. என்று சொன்னால் ஆண்டவருடைய படைப்பு நேர்த்தியானதாக இருக்கு. இப்படி நேர்த்தியான இந்த படைப்பை ஆண்டவர் நமக்கென்று உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை ஆள செய்ய வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி இருக்கிறார். நாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த படைப்பை நாம் ஒரு சில வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்க முடியும். படைப்பிலே இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அண்டம், அதாவது இந்த உலகத்திலே பூமி என்பது அதிலே ஒரு பகுதி. ஆண்டவர் உருவாக்கிய அண்டத்திலே இந்த பூமி என்பது ஒரு பகுதி மாத்திரமே. அப்படி 9 கோள்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரண்டத்திலே பூமியில் மாத்திரமே மனிதர்கள் வாழ முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே 1/3 தான் நிலப்பரப்பு இருக்கிறது. மீதி இருக்கிற பங்குகள் அனைத்தும் நீர்ப்பரப்புகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். கடல், மலை என்று சொல்லி அனைத்தையும் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இப்படி அவரால் உருவாக்கப்பட்ட படைப்புகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, மனுஷனாகிய எங்கள் மீது நீர் இரக்கமாக இருக்கிறோ, மனுஷனாகி எங்கள் மேல் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிற அளவுக்கு சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர் உருவாக்கிய இந்த படைப்பு மிகவும் நேர்த்தியானதாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 19 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு கரத்தின் கிரியை அறிவிக்கிறது என்று சொன்னால் பார்க்க முடியும். இப்படி வானங்கள் ஆண்டுடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறது. உடலை நாம் அன்றாடம் நாம் சாதாரணமாக யோசித்து பார்த்தோம் முடிச்சினால், அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற, நாம் உயிர் வாழ வேண்டும் முடிச்சினால் இந்த காற்று மிக முக்கியம். இது நம்மால் உருவாக்க முடியாது. இது இயற்கை நம்மளுக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இப்பொழுது நாம் பார்த்தோம் முடிச்சினால், இந்த கொரோனா வியாதியினாலே அநேக மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது, ஆக்சிஜன் இல்லை என்று பற்றாக்குறை உண்டாகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காற்றை இலவசமாக ஆண்டவர் நாம் அனுதினமும் நாம் சுவாசிப்பதற்கு அவர் தந்திருக்கிறாரே. இது நம்மால் உண்டானதா? இது ஆண்டவர் உருவாக்கிய ஒரு படைப்பு. இது வித்தியாசமான ஒரு படைப்பு. இது நாம் இயற்கையை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆனால் மனிதர்கள் காடுகளை அழிக்கிறார்கள், மரத்தை வெட்டுகிறார்கள், சுவாசிப்பதற்கு காற்றை அங்கே தடை பண்ணுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் வளிமண்டலத்திலிருந்து காற்றுகளை நமக்கு அனுப்புகிறார். தமது பண்டக சாலையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதை உருவாக்கியது ஆண்டவர் மகிமைக்கென்று. இப்பொழுது காற்றிலே நோய் தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிறது, முகக்கவசம் அணியுங்கள் என்று சொல்லி அங்கே அநேக மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதன் உருவாக்கிய அந்த நோய் தொற்றுகள் அங்கே மனித குலத்தை அழிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கிய படைப்புகள் நம்மை உயிர் காத்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து தான் சிறிதளவு நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். 1வதாக நாம் பார்த்தோம் முடிச்சினால், படைத்தவரின் கிரியையை காட்டுகிறது. இந்த படைப்பு படைத்தவரின் கிரியையை காட்டுகிறது. எப்படி இந்த படைத்தவரின் கிரியை இது காட்டுகிறது? வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 8:28-29 உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் கரையை மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகிற பொழுதிலும் நான் அவர் அருகிலே இருந்தேன் என்று சொல்லுவேதம் சொல்லுங்கள். படைத்தவரின் கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வானத்தையும் பூமியையும் மலைகளையும் குன்றுகளையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு படைப்பையும் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. வானத்திலே மேகங்கள் இருக்கிறது, இந்த மேகங்களிலிருந்து மலை பொழுகிறது. அந்த மலை தண்ணீர் எப்படி மேலே செல்லுகிறது? கடலிலிருந்து ஆவியாகி செல்லுகிறது. சாதாரண ஒரு பாத்திரத்திலே நாம் வெண்ணி போடுகிறோம் என்று சொன்னால் அந்த வெண்ணி ஆவியாகி காற்றிலே கலந்து விடுகிறது. ஆனால் அந்த நீர்த்துளிகள் நீர்த்துவளைகள் எல்லாம் சென்று மேகங்களாக நிற்கிறது. அது மாத்திரமல்ல, மேகங்களாக நிற்கிற அந்தவை எங்கே தேவையோ அங்கே சென்று மலையாக பொழிகிறது. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உயரத்திலே மேகங்களை ஸ்தாபித்து ஆழத்தில் அமைந்திருக்கிற அந்த கடலின் சமுத்திரத்தின் ஆழங்களில் ஊற்றுகள் எல்லாம் அடைத்திருக்கிறார். நாம் ஒரு 30-50 போடும்போது உள்ளிருந்து போர் தண்ணி வேகமாக வெளியே வருது. ஆனால் மகா ஆழத்தில் இருக்க அந்த கடலிலிருந்து ஒரு நாளும் நீர் வெளியே வருவதில்லையே.
அப்பொழுது ஆண்டவர் எப்படி இதை உருவாக்கி இருக்கிறார்? இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு நேர்த்தியாக அந்த படைத்தவரின் கிரியை நமக்கு காட்டுகிறது. இது மனிதனால் முடியுமா? முடியாது. மனிதனால் இது முடியாது, ஆனால் ஆண்டவரால் எல்லாம் முடியும். நம் யோபுவின் புஸ்தகம் 26:7 வாசிக்கும் பொழுது, அவர் உத்தர மண்டலத்திலே வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படியா? பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, எந்த இடத்திலே ஜாயின்ட் பண்ணியும் அது இல்லை. ஆனால் அது தானாக சுற்றி கொண்டிருக்கிறது. அது தானாக சுற்றி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அது சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியனிடத்திலே நாம் இப்பொழுது இருக்கிற அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இந்த சூரியன் அந்த பூமி கிட்டே நெருங்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து நேரிடும்! ஆனால் அதையும் ஆண்டவர் சரியாக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறாரே. பூமி அழகாக உருண்டு கொண்டு இருக்கிறதே, அந்தத்திலே அவர் தொங்க வைத்திருக்கார். இதை நாம் என்றாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? நாம் இதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக ஆண்டவர் அதை உருவாக்கி இருக்கிறார். மிக நேர்த்தியாக அதை உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். புவி ஈர்ப்பு விசை, பூமியின் மீது இருக்கிற இந்த ஈர்ப்பு விசை நிமித்தமாகத்தான் நாம் பூமியிலே ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு இரும்பையும் ஒரு காந்தத்தையும் நாம் அதில் ஈர்ப்பு விசை இருக்கின்ற ஒட்டி கொண்டு முடிச்சினால் அது அசையாது, இழுப்புறதுக்கு நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் இங்கே நாம் அப்படியா நடக்கிறோம், ஓடுகிறோம், குதிக்கிறோம், தாவுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்படி அழகாக ஆனால் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அப்படி அழகாக ஆண்டவர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரே. காற்றை அவர் எவ்வளவு அழகாக அவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் வாசிக்கும் பிரசங்கின் புஸ்தகம் 6:1 வாசிக்கும் பொழுது, அந்த காற்றானது தெற்கே போய் வடக்கே சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின் இடத்திற்கே திரும்ப வருகிறது. அப்படி அதை எதை செய்ய வேண்டும், அது சுழன்று சுழன்று அடிக்கிறது, திரும்பவும் அந்த இடத்திற்கே வருகிறது. அப்படி காற்றை நாம் பார்க்கிறோம், மேகத்தை நாம் பார்க்கிறோம். நோவா அந்த நோவாவின் காலத்திலே பூமி அழிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இனி மனுஷனுக்கும் இந்த பூமியின் அழிக்காதபடி நான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு வானவில்லை உண்டாக்கினாரே. அந்த வானவில் மழை நேரங்களிலே வருகிறது. அதை நாம் பார்த்திருக்கிறோம். 7 வண்ணங்களில் இருக்கிறது. இதை மனிதனால் உருவாக்க முடியுமா? உலகம் அனைத்துக்கும் இது உருவாக்க முடியுமா? ஆண்டவருடைய கரத்தின் கிரியை இங்கே காட்டுகிறது. சமுத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதன் எல்லையை அவர் இங்கே சரியாக இருக்கிறார். அதிலே இருக்கிற அந்த தண்ணீர் வெளியே வருவதில்லை. வெளியே வந்தால் நாம் ஒருவரும் உயிரோடு இருப்பதில்லை. 1/3 தான் நிலப்பரப்பு இருக்கிறது, மீதி அனைத்தும் தண்ணீர் பரப்புகள். அதிலேயும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரே. அவர் உருவாக்கிய அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 2 நாம் பார்க்கின்றோம். மிக அழகாக நேர்த்தியாக அவர் ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டே வருகிறார். மனிதன் வாழ்வதற்கு எதை தேவையோ அதையெல்லாம் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் வார்த்தையினால் அவையில் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையினாலே அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறார். ஒரு வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கி ஆளக்கடவீர்கள் என்று சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மனிதனை உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமத்தின் 1:26 சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இருக்கிறார். இப்படி ஆண்டவர் உருவாக்கிய அந்த படைப்புகள் அனைத்தும் அவருடைய மகிமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் மனிதனமும் கண்ணால் பார்க்கின்ற அந்த இயற்கை காட்சிகள், இயற்கைகள், அவர் உருவாக்கிய மனிதன் அனைவரும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இதை உருவாக்கிய அனைவரும் ஆண்டவர். நாம் 2வதாக பார்த்தோம் என்று படைத்தவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு படைப்பாக இருக்கிறது. அவர் உருவாக்கிய இந்த படைப்பு அவருக்கு கீழ்ப்படுகிற படைப்பாக இருக்கிறது. நாம் பார்க்கும் லூக்காயின சுவிசேஷம் 8:24 வாசிக்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கடலே சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே காற்றும் ஜலமும் வேகமாக அடித்து கொண்டிருக்கிறது, கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நித்திரையாயிருக்கிறார். அவர் எழுந்து வருகிறார், காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார், ஏன் இறையாதே, அமைதலாகிறு என்று சொல்கிறார். அது அமைதல் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால் படைத்தவருக்கு கீழ்ப்படுகின்ற படைப்புகளாக இருக்கு. ஒருவேளை நாம் பார்க்க முடியும், இயற்கை சீற்றங்கள் நம்மை சீற்றி கொண்டிருக்கின்றன.
இயற்கை பேரழிவுகள் நம்மை தாக்கி கொண்டு இருக்கின்றன. கடல்கள் கொந்தளிக்கின்றன. மழையில் பெய்துவிட்டுனால் காண முடியாத மலைகளாக இருக்கிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அனல் காற்று அடிக்கிறது. எரிமலைகள் அங்கே வெடித்து சிதறுகின்றன. காட்டு தீ பரவுவது என்றுச்சினால் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மலைச்சரிவுகள் நிலச்சரிவுகள் உண்டாகி கொண்டிருக்கு. புயல் அடிக்கிறது. எல்லாம் அழிவுகளாக இருக்கிறதே. ஆண்டவர் உருவாக்கிய இந்த படைப்புகள் அனைத்து மனித குலத்தை அழிக்கிறதாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம் என்றுச்சினால் அது அல்ல. ஆண்டவருடைய படைப்புகள் அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. ஒருவேளை இயற்கைக்கு எதிராக ஒரு மனிதனாலும் இருக்க முடியாது. மனிதர்கள் முயற்சினாலே எவ்வளவு பாதுகாப்பாக வீட்டை கட்டலாம், விதை கட்டலாம், எல்லாவற்றையும் கட்டலாம், அதுவும் பாதுகாப்பாக இருக்க முடிச்சுனா மனதிலே சற்று ஆறுதல் அடையலாம். ஆனால் இயற்கைக்கு உண்பதாக ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு உண்பதாக நாம் ஒன்றுமில்லை. மனுஷனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான். அவருடைய கிருபையே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவர் உருவாக்கிய இந்த படைப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பேரழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாம் நம்மால் உண்டாக்கப்பட்டதில்லை. இது ஆண்டவருடைய ஈவினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்களை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், என் சாமர்த்தியத்தினாலே நான் இதை செய்துவிட்டேன் என்று சொல்லி. ஆனால் அது அல்ல. ஆண்டவருடைய கரத்தின் கிரியினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கோம் என்பதைத்தான் நாம் உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்க முடியும். பேதுருடைய வாழ்க்கையிலே கடலின் மீது நடந்து வருகிறார். மத்தியான சுவிசேஷம் 14:30 வாசிக்கும் பொழுது அங்கே நடந்து கொண்டு காற்று பலமாக இருந்ததை கண்டு பேதுரு பயந்து அமிழ்ந்து போகில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் தானே காப்பாற்றுகிறார், காப்பாற்றி கைப்பிடித்து தூக்குகிறாரே. அப்படி என்று சொன்னால் படைத்தவருக்கு படைப்புகள் அனைத்தும் கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. இப்பொழுது நம்மை நாம் யோசித்து பார்த்தோம் முடிச்சுனால் நம்ம தேசத்திலே அநேக பேரழிவுகள் பேரிடர்கள் நம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கும்போது கஜா புயலாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், கேரளாவிலே வந்த பெரிய வெள்ளமாக இருக்கட்டும், குஜராத்திலே ஏற்பட்ட நிலநடுக்கமாக இருக்கட்டும், கனடா நாட்டில் ஏற்பட்ட காட்டு தீயாக இருக்கட்டும், எவ்வளவோ பேரழிவுகள் வந்து கொண்டிருந்தாலும் மனித குலத்திற்கு ஆபத்தில் இல்லாமல் ஆண்டவர் நம்மை காத்து கொண்டு இருக்கிறாரே. இது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? ஒருவேளை இயற்கைகள் அங்கே அழிக்கப்பட்டு இயற்கைகள் தூக்கி வாரப்பட்டு கொண்டு காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயிரோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அதிசயமானது. அவர் உருவாக்கிய படைப்புகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல கட்டளையிட அனைத்து நிற்கும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறதே. நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சமுத்திரத்தை அதட்டுகிறார், அதை வற்றி போக பண்ணுகிறார், ஆறுகளை வறட்சியாக்குகிறார், மலைகள் அனைத்தும் கரைந்து போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லி என்று சொன்னால் அவர் வார்த்தைக்கு அனைத்தும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயற்கை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நிமித்தமாகத்தான் இந்த பேரழிவுகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துபவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு. இது நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல. இப்படிப்பட்ட பேரழிவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 32:2 அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த பேரழிவுகளாக இருந்தாலும் இயற்கையின் சீற்றங்களாக இருந்தாலும் அனைத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். இந்த படைத்தவருக்கு படைப்புகள் அனைத்தும் கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் படைத்தவரே அரசாளுவார். இந்த படைப்புகளை படைத்தவரே அரசாளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4-5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குகிற ஆண்டவர் அங்கே நமக்கென்று உருவாக்கியிருக்கிற அந்த இடத்திலே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி உருவாக்கி இருக்கிற ஆண்டவர் இந்த புதிய உலகத்தை நமக்கென்று அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் படைக்க போய் இந்த புதிய ஒரு படைப்பும் இருக்கிறது. புதிய வானம், புதிய பூமி. நாம் இப்போது பார்த்திருக்கிற இந்த புதிய இந்த பூமியிலும் இந்த புதிய வானத்திலும் அவர் உருவாக்கியிருக்கிற காரியங்கள் அனைத்தையும் ஆச்சரியப்படத்தக்கது. இனி அவர் உருவாக்கப் போகிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக காணப்படுகிறது. ஆனால் அதை நாம் காண்பதற்கு நாம் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான்
புதிய வானமும் புதிய பூமியும் ஆயிரங்களோட அரசாட்சியும் ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்மை அரசாளுகிறவராக காணப்படுகின்றார். நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 25 அதிகாரம் 8 வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும், தேவன் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அதை நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு, அநேக மனிதர்களுக்கு நெருக்கடிகள், அநேக மனிதர்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உருவாக்க போகின்ற ஒரு புதிய உலகத்திலே நாம் செல்லும் பொழுது அங்கே அழுகை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பாடுகள் இல்லை, அங்கே கடன் பிரச்சனை இல்லை, அங்கே நெருக்கடிகள் இல்லை, எல்லாம் அங்கே வியாதி இல்லை, எல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மை வழி நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். இதை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றால் சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சகலத்தையும் புதிதாக்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே பார்த்தோம் முடிச்சுனா பெருமிடா முக்கோணம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே செல்லுகின்ற கப்பலாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் அந்த இடத்திலே செல்லுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் அந்த தொடர்பு அனைத்தையும் அவர் இழந்து விடுகிறார்கள். செல்லுகிற மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாத, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஆண்டவர் உருவாக்கிய பெரிய படைப்புகள் இருக்கிறதே. சில வருஷங்களுக்கு முன்னதாக மலேசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் திடீரென்று காணாமல் சென்றது. அது என்ன ஆனது, என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது என்று சொல்லி இன்றளவும் தெரியாமல் இருக்கிறோமே. ஆண்டவர் உருவாக்குகின்ற ஒரு புதிய ஒரு அரசாட்சி, புதிய ஒரு வானம், புதிய ஒரு பூமியிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின 4:11, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறேன், நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறது என்று, உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. புதிதாக உருவாக்கப் போகிற ஒரு இடம், புதிதாக ஆண்டவர் உருவாக்கப் போகிற ஒரு பெரிய ஒரு படைப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவரை துதித்து கொண்டு நாம் இருக்க போகிறோம். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு என்று உருவாக்கியிருக்க ஒரு நல்ல இடமாக இருக்கிறது. உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நல்ல ஒரு இடத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அங்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்திலேயே நாம் இருக்கிறோம். நாம் அவர் உருவாக்கப் போகிற புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உருவாக்கியிருக்க இந்த புதிய உலகத்திற்கு நாம் செல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக நாம் இருக்கிறோம். கிருபைகளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக காணப்படுகிறோம். 2 பேதுரு 3:13 சொல்லுகிறது, புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது என் பார்க்க முடியும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும், அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பேதுரு எழுதுகிறாரே. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இதை உருவாக்க இருக்கிறார். இந்த படைப்புகளின் மீது அவர் மகிமைப்படுகிற ஒரு தேவன், அவர் உருவாக்கியிருக்கிற இந்த பூமியிலே ஆண்டவர் மகிமைப்படுகிற தேவன், அவர் உருவாக்கியிருக்கிற மனிதர் நிமித்தமாக ஆண்டவர் மகிமைப்படுகிற ஆண்டவர் இன்னும் உருவாக்கப் போகிற புதிய வானத்தையும் புதிய பூமியை நமக்கென்று உருவாக்கப் போகிறார். ஆயிரம் வருட அரசாட்சி அவர் அங்கே வருகின்ற அந்த வேளையிலே, அவர் வருகையை நாம் அனைவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு எப்பொழுதும் உருவாக்கியிருக்கிற, அவரோடு மகிழ்ச்சியோடு இருக்கிற, அவரோடு நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இடத்துல நாம் வாசம் பண்ண போகிறோம் என்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஏனெடுச்சினால் இது அவர் உருவாக்கப் போகிற ஒரு நல்ல ஒரு இடம் அல்லேலூயா. இது ஆண்டவர் உருவாக்குகின்ற ஒரு நல்ல ஒரு இடம். அந்த இடத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் இடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க போகிறோம். ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க போகிறோம். என்றால் அவர் நமக்கென்று உருவாக்குகின்ற படைப்பாக இருக்கிறது. படைத்தவரின் கிரியை அங்கு மகிமையாக நமக்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் அதைத்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. வேதம் அங்கே நம் கற்றுக் கொடுக்கிறது, அங்கே படைத்தவரின் கிரியை காட்டுகிறது. இந்த படைப்பு அனைத்தும் அவருடைய கிரியை காட்டுகிறதா இருக்கிறது. உலகத்தில் உருவாக்கிற இந்த படைப்புகள் அனைத்தும் அவருடைய கிரியையும் அங்கே மகிமையாக வெளிப்படுத்துகிறது. இந்த படைப்புகள் அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. படைத்தவரே இந்த புதிய படைப்புகளிலே அவர் அரசாளுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நம்மிடத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய மகிமையை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுகிறோம். அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் அப்படி ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய கிருபைகள் நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் இந்த சுற்றுச்சூழல், இந்த உலக சுற்றுச்சூழல் நியாயிலே நாம் அவர் படைத்திருக்கிற இந்த இயற்கையை நாம் பாதுகாக்கிறவர்களாக,
அவர் படைத்திருக்கிற இந்த இயற்கையை நாம் நேசிக்கிறவர்களாக, அந்த படைத்திருக்கிற அந்த படைப்புகளுக்கு நாம் அன்புள்ளவர்களாக நம் கருணைகளை காமிக்கும் பொழுது அவர் உருவாக்கிய அந்த படைப்புகள் நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. இந்த படைப்புகள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கென்று நீங்கள் சகலத்தையும் ஆளக்கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கார். இந்த படைப்புகளை நாம் நேசிப்போம், படைப்புகள் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். அவர் உருவாக்கிய இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் ஆண்டவருக்கு மகிமையுள்ளதாக, ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்த ஒன்றமாக தலையில் தாழ்ந்து ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனே, நீரங்களுக்கு தந்த இந்த மகிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கிடக்கிறதாவே எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேத வசனத்தின் வழி எங்களோடு பேசியிருக்கிறேன். இன்னும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரின் ஆசீர்வதிக்கும் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வருஷ ஓய்வு நாளிலும் விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்திலே அந்நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதிக்கும் வேண்டுதல் செய்கிறோம். நேரே ஆசீர்வதியும் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வீடுகளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். விவசாய பணிகளை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். பணி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்குமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி 30, 60, 100 மனதை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து ஆசீர்வதியும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் தேவைகளுக்கு அநேகம் உண்டு. எங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் புதாவே. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தானே துதிப்போமே.